Hi friends, welcome to Samayal Vera Level. In this video, we will talk about kadai paneer. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். இந்த கடாய் பன்னீர் மசாலா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, நாலு காஷ்மீர் மிளகாய். இதை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு குறக்குறன்னு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர், ஒரு ஸ்பூன் ஆயில், 200 கிராம் பன்னீர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் தாளிக்க ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பிரியாணி இலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு மீடியம் சைஸ்க்கு வெங்காயம் கட் பண்ணி இதை மசாலா அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விடலாம். எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். சிங்கில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். ஆற வச்சு டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பட்டர் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். பிரியாணி எண்ணெய் ஒன்று போட்டுடலாம். சீரகம் சேர்த்துடலாம். கஸ்தூரி மெத்தி போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். மிளகாய் சேர்த்துலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ எடுத்து வச்சேன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துலாம். அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம், இஞ்சி பூண்டு, முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பிடிச்ச கடாய் பன்னீர் மசாலா பொடியை சேர்த்துடலாம்.
ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்தி மசாலா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்க்கலாம். இப்போ பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துடலாம். இன்னும் 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, கடாய் பன்னீர் ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சம் க்ரீம் சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சுவையான கடாய் பன்னீர் ரெசிபி ரெடி. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏற்கனவே பன்னீர் ரெசிபி செஞ்சுருக்கோம், நான் லிங்க் கொடுக்குறேன், மேலே இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சமையல் வேற லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thank you.